And I'm very happy to stand before you in this Sunday morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்கள் முன்பாக நிற்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். I never thought that I would come to Sri Lanka. It was something a very short time program which they made from their quarters. That's why I am able to present myself before you. நான் இங்கே வருவதற்குறித்துதான் இந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. மிகவும் ஒரு குறுகிய காலத்திலே தான் எனக்கு இதை குறித்ததான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் உங்கள் முன்பாக நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். மே ஸ்தானிட ஸ்ரீலங்காவிட நேரத்து பெமினியமிட அவஸ்தாவக் லபே கியா மசித்துவினே மூலஸ்தானின் கெட்டி காலையாக துளதே மட்ட தனும் தனு லபுவா எனிசா மெமி ஸ்தானிட மம பெமின சிட்டிமே. And I'm very happy to present myself before you in this island. It's a beautiful place and I'm able to enjoy every day. இந்த அழகான தீவிலே உங்கள் முன்பாக நிற்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த மகிழ்ச்சியை இந்த அழகான தீவிலே நான் அனுபவிக்கின்றேன். அலங்கார தூபத்தை உபயதிரிய தக்கன் லபியமட்ட மம இதா பிரீத்தியன் சிட்டுமே மே திவைனே கதகலா உச்சாம தினியாத்ம மம பிரீத்தியன் தக்கன் லபுவேமே. Almost like 9 to 10 days I'm able to stay here in this Sri Lanka. It's really wonderful, all your hospitality, your faces, your service, filling in the Holy Spirit, clapping a hand, showing a joy. It is always a joy for me. 9 நாட்களாக ஏறக்குறைய இப்பொழுது 10 நாட்களாக நான் இங்கே உங்களோடு காணப்படுகின்றேன். உங்களுடைய விருந்து பசாரங்கள், உங்கள் என்னை பார்த்து கொண்டதான உங்களுடைய கரிசனைகள், உங்களுடைய அன்பு, அதே நேரத்திலே நீங்கள் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்புவது, கர்த்தருக்குள்ளே களி கூறுவது, உங்களுடைய ஆராதனை, இதெல்லாமே மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஆகாந்துக சத்கார மட தக்குவாவு உபகார சத்கார எத்துலு சிலுதே நிசாத எவகேம ஒபகே ஒபசிலுதினா தக்கின்றத் ஒபசிலுதினா திவன் வாசத்துலு பிரீத்தி சந்தோஷமேன் ஆத்மேன் பூர்ணவ அத்புல சந்தமின் உன்னாசிடன். It was a great opposing thing in my home. My father and mother, they were opposing this for many long years, almost like 5 years lost, not able to come to the ministry at the right time. இந்த ஊழியத்திற்கு நான் வருவதை குறித்ததான அந்த காரியத்திலும் கூட பல்வேறுபட்டதான தடைகள் காணப்பட்டது. என்னுடைய வீட்டார், என்னுடைய பெற்றோர் இதை குறித்து அவர்கள் அதிகமாக விரும்பவில்லை. ஏறக்குறைய 5 வருஷங்கள் நான் சரியான நேரத்திலே வருவதை குறித்ததான அந்த ஊழியத்துக்கு வருவதை குறித்ததான தாமதம் ஏற்பட்டது. மா மே சேவை பெமினின் அவஸ்தாவேதி நிவசியான்கின் டெமோபியான்கின் போஹோ விரோதத்தா ஏட்டு எல்லவும் நினைசா போஹோ பாதக பெமினுனா எனிசா நியமித அவஸ்தாவேதி மட பெமினின் துணு ஹக்கிவ வசர பஹாக பிரமாதி அக்த சிதுனா. வித் ஆல் டிஃபிகல்டிஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் I came for the ministry. இந்த எல்லா விதமான இக்கட்டுகள் இன்னல்கள் மத்தியிலேயும் 5 வருஷங்கள் கழித்து நான் இந்த ஊழியத்திற்குள்ளே வந்தேன். மெசியலு தாடன பீடன மத்திய வசர பகட்டு பசுவ மிம சேவையட மம பெமினியமே. In that time, Pastor M.G. Abraham, he was the center pastor in Adaya Center. He told me, wait for 1 year because we see some opposition in our home. That's why we are not in a position to take you for the ministry. அந்த நாட்களிலே அடையாருக்கு சென்டர் பாஸ்டராக இருந்ததான பாஸ்டர் எம் ஜி ஏப்ரஹாம் அவர்கள் கூறினது என்னவென்றால், இன்னும் உன்னுடைய வீட்டிலே இருந்து சில விதமான அனுமதி பெறுவதிலே தடைகள் இருப்பதனால் இன்னும் 1 வருஷம் நீ காத்திருக்க வேண்டும் என்று எனக்கு கூறினார். யமஸ்தாவேதி அடையார் அருள்கிரேஹி மாத்தியம பாஸ்டர் துமா ஹட்டியட கிரியாகரமின் சிட்டிய பாஸ்டர் எம் ஜி ஏப்ரஹாம் துமாய் எத்துமா மட்ட பவசா சிட்டிய ஒபகி நிமசே தவமத் எம் எம் விரோதத்தா திபின நிசா ஒப தவத் வசராக் But anyhow, I wasted almost another year and after that I came for the ministry. அப்படி இருந்தாலும் இன்னும் 1 வருஷத்தை கூட நான் வீணாக்கி விட்டு அதன் பிற்பாடு இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தேன். தவத் வசரக்கே ஆகாரின் கதகுட மம மேம சேவேட பெமினியமே. And from that time even I had a great opposition from my home. They want to
take me back to their house. அந்த வேளையில் கூட என்னுடைய வீட்டில் இருந்து பல்வேறுபட்டதான எதிர்ப்புகள் எனக்கு ஏற்பட்டது. மறுபடியும் என்னை வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி வாகை சூடவில்லை. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. பொறுப்பாக இருந்ததான ஊழியர்கள், பயிற்சிக்கு பொறுப்பாக இருந்ததானவர்கள், அவர்கள் என்னை அதிகமாக கரிசனை எடுத்து என்னை பாதுகாத்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். இது நிமித்தமாய் வீட்டாருடைய முயற்சிகள் ஒன்றும் வெற்றி அடையவில்லை. என்னுடைய பயிற்சி நாட்கள் முடிந்த பிற்பாடு நான் சிந்தித்தது என்னவென்றால், நான் தென்னிந்தியா பகுதியை நோக்கி நான் என்னை அனுப்ப மாற்றமாகி அனுப்புவார்கள் என்று. ஆனாலும் வட இந்தியாவை நோக்கி என்னை அனுப்புவார்கள் என்று நான் சிந்தித்தேன். ஆனாலும் தென்னிந்திய பகுதிக்கு ஆங்கிலம் பேசுகின்றதான ஒரு சகோதரன் தேவையாக இருந்தபடியினால் நான் நாகர்கோவில் என்கிறதான பகுதிக்கு என்னுடைய பயிற்சி முடிந்து ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டேன். அந்த நாகர்கோவில் பிரதேசத்திலே ஏறக்குறைய 19 அல்லது 20 வருஷங்கள் நான் கழித்தேன். ஏ நாகர்கோவில் கியானவஸ்தானே ஏ பிரதேசேஹி மம அவருது 19 20 பமன சேவே கலேமே. In those time I was a musician. I used to play keyboard. I was in the keyboard ministry and also I was doing interpretation. I was also found in the interpretation ministry. அந்த நாட்களிலே நான் இசை அமைப்பாளராக கீத வாக்கியங்களை கீபோர்ட் வாசிப்பவராக காணப்பட்டேன். அதே நேரத்திலே மொழிபெயர்க்கின்றதான ஊழியத்தையும் நான் செய்து கொண்டு வந்தேன். ஏ அவஸ்தாவேதி பரிவர்த்தனை கரன்னாவு சேவையாத் வாதனை கரன்னாவு சேவேதி எதென்ட மட அவஸ்தாவாக லபுனா. And after that they made a plan to send to some of the foreign countries and they want to send me to the Gulf country. They made all attempt for that. அதன் பிற்பாடு என்னை வெளிநாடுகளுக்கு அனுப்பும்படியாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். வளைகுடா நாடுகளுக்கு கூட அனுப்பும்படியாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அனுத்துருவ விவிதி விதேச ராட்டவலட மெதபெரிதிகர் ராட்டவலட மாவிஸ்தானம் ஆருக்கரண பினிஸ் ஓன் கிரியாகலா. But anyhow, my medical report failed. They saw he is unfit for going abroad in such a way. I was stopped going to Gulf country. Even I was stopped going to Malaysia. ஆனாலும் என்னுடைய வைத்திய வைத்திய சான்றிதழானது என்னுடைய சரீரத்தினுடைய சுகமானது அதற்கு அனுமதிக்கவில்லை. நான் இதற்கு வெளிநாடுகளுக்கு போய் ஊழியன் செய்வதற்கு நான் சரீரத்திலே அப்படிப்பட்டதான தகுதி இல்லை என்கிறதான அவர்கள் சான்றிதழை கொடுத்தபடியினால் வளைகுடா நாடுகளுக்கோ மலேசியாவுக்கு கூட போகும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. விவித துரோலத்தானிசா
I never had a plan. I never had imagination that I will survive in the ministry for such a long time. எப்படி இருந்தாலும் இதெல்லாமே தேவனுடைய சித்தமாய் இருந்தது. தேவன் என்னை பாதுகாத்தார். நானும் கூட சிந்தித்தது என்னவென்றால், நான் மரித்து போவேன் என்றே. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் இம்மட்டுமாக நான் தப்பி பிழைத்து உயிரோடு காணப்படுகின்றேன். ஏ கிசே விதத்தை தேவன் மகான்சிகே செலஸ்மண்ட அனுகூலவ சிதுனா கிசேவுவா போதினா சிதுவே மா இக்மனின் மனசி ஐக்கியா மாத சிதுவே மா இக்மனின் நெசி ஐக்கியா நுமுத் தேவன் மகான்சிகே கருணாவ மேதா மா ஆரக்ஷா கிருதிவன். From there I was transferred to Madurai and I had been in Madurai for 10 years. அதன் பிற்பாடு நான் மதுரைக்கு மாற்றமாக்கப்பட்டேன். அங்கே 10 வருஷங்கள் நான் ஊழியம் செய்தேன். அனந்தரவ மதுரைக்கு அண்ணா ஸ்தானியட மாவ ஸ்தானமாறுவாக் லபாதுன்னா மட லபாதுன்னா இன்னனந்தரவ மிஸ்தானித வசர நவயக காலயக் சேவே கெலேவி. From there I was transferred to Thini as an assistant pastor. From there again I brought to Palayangote as assistant pastor. அதன் பிற்பாடு தேனி என்கிறதான இடத்திற்கு நான் அசிஸ்டன்ட் சென்டர் பாஸ்டராக மாற்றமாக போனேன். அதன் பிற்பாடு மறுபடியும் பாளையங்கோட்டை சென்டருக்கு அசிஸ்டன்ட் சென்டர் பாஸ்டராக நான் அனுப்பப்பட்டேன். அனைத்துருவ சககார மத்தியம பாஸ்தத்துமா வசேன் தேனி மத்தியம அதிகுகேடமாக மாறுகிறன் லபுவா அனைத்துருவ பாளையங்கோட்டை கியன்னவ ஸ்தானேட நவத்த வத்தாவாக மட்டு ஸ்தானம் ஆறுவாக் லபுனா. From that பாளையங்கோட்டை I was sent to Nazareth as a center pastor. அந்த பாளையங்கோட்டையில் இருந்து நாசரேத் என்கிறதான இடத்திற்கு பொறுப்பான பாஸ்டராக அனுப்பப்பட்டேன். பாளையம் கோட்டைக்கு அனவஸ்தானே சிட்ட மத்தியம பாஸ்தத்துமா வசேன் மட நவத்தத்து ஸ்தானம் மாறுவா நாசரத் மத்தியம் அதிபதியிட லபுனா. From there, from Nazareth, I was again sent to the Palayangkote as a center pastor. நாசரேத்திலிருந்து மறுபடியுமாக பாளையம் கோட்டைக்கு பொறுப்பான பாஸ்டராக நான் மாற்றமாக்கப்பட்டேன். நாசரத் வல சிட்ட நவத்தத் பாளையம் கோட்டைக்கு அனவஸ்தானேட மத்தியம பாஸ்தர் வரை அவசியம் நவத்தத் மட ஸ்தானம் மாறுவா. But anyhow, I never thought all the thing, it is all the will of God and grace of God. God has given strength, health. Even I never think I will survive, I will live. My health is a poor health. So most of the time I will think I will pass away. But nothing happened so far. இப்படி எல்லாம் சம்பவிக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய சரீர சுகம் அதற்கு ஏற்றதாக இருக்கவில்லை. நான் நினைத்தேன் நான் மரித்து போவேன் என்று. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நிமித்தமாக அவருடைய இரக்கத்தினால் நான் இப்படி ஆய் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகாரம் கிறிஸ்து ஆத்மா பலாபுரத்துனே நெஹ நமத்து நோஹான்சகே கெமந்த பரிதி சியல்ல சிதுனா மாகே துருல சௌக்கிய தத்வே நிசா மா நிதரம சித்துவே மா இக்மனின் மனசி ஐக்கியா நமத்துவே நோஹான்சகே கருணாவ மேதாத்மா ஆரக்ஷா கருவின் சேவை கரண்ட அவசகரண சுவே சனீபே தீதி வெனவா. And God is really made me to survive. I got 46 brothers came for the ministry along with me. In my batch, mostly all passed away. 46 all passed away. நான் ஊழியத்துக்கு வருகின்றதான இடத்தில் என்னோட கூட 46 சகோதரர்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தார்கள். அவர்களில் அநேகர் மரித்து போய்விட்டார்கள். நான் தப்பி பிழைத்து இருக்கின்றேன், ஜீவனோடு இருக்கின்றேன். மகா சமக மாகே கண்டமே சகோதரன் 45 தினக் பமன சேவைட்டு பெமனுனா இன் போதேனா இக்குத்வ உன்னுஹான் சேவைத்தது கோஸ் சிட்டினவா மா தவமால் துன்னுஹான் சே மாவ ஜீவத்து நத்தர தபாது வெனவா. And I and a Madurai pastor, we are both in the same batch. He is also in charge. I am also in charge. All have passed away. நானும் மதுரையிலே பொறுப்பாக இருக்கின்றதான பாஸ்டர், அவரும் பொறுப்பான பாஸ்டராக இருக்கின்றார், நானும் பொறுப்பான பாஸ்டராக இருக்கின்றேன். நாங்கள் இருவரும் தான் தப்பி இருக்கின்றோம். மற்ற யாவரும் மரித்து போய்விட்டார்கள். மாது மதுரை அதிருக்கே பிரதான பாஸ்டர் மாது தவம ஜீவத்தின் அத்தர சிட்டினவா அனிச்சலுதனாய் குத்தகியா. But anyhow, God is helping us because the prayers of the saints as well as prayers of the people of God, they are praying for us. Only that prayer is helping us to live every day. பரிசுத்தவான்கள் எங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். தேவ ஜனங்கள் எங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். அவர்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சுத்தவந்தன் தேவ சேனக அபுதேசா தினபதாய் ஆத்மா கர்ண பவின் ஜீவத்துன் அத்தர மெலேச தக்கன் லபான்ட் உன்னஹான் சே கருணாவ தீதி வெனவா. Now
You had to pray more for the workers, because in the last days workers are very short now. Even in my center I got a 32 branches, 5-6 branches. We don't have a brothers, only we as brother looking after 2 ministry that's going around in those places. இப்பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே தேவ ஊழியருடைய பற்றாக்குறை நிலவுகின்றது. நான் இருக்கு ஊழியம் செய்கின்றதான சென்டரிலும் கூட ஐந்து இடங்களிலே சகோதரர்கள் இல்லாமல் காணப்படுகின்றது. சில சகோதரர்கள் 2 சபைகளுக்கு அவர்கள் ஊழியம் செய்ய பொறுப்பாக இருக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. சகோதரன் நொமதி அதிலுகிரியான் பஹாக் திபினவா சமஹர சகோதரையான் ஸ்தான தெகக்க பமன சேவை බැලීමට මේ ආකාරයෙන් කටයුතු කිරීමට තිබෙනවා. එනිසා ඔබ සේවකයන් උදෙසා යාඥා කිරීම ඉතා වැදගත්. And Ayaji, you have to pray for all the servants of God, for the new servants, new workers to be raised up everywhere, even in Sri Lanka, as well as in India, as well as anywhere. Because we are in the last days, our churches are growing. Even though the leaders say, don't start any new ministry, even though give a frequent a warning not to start a new ministry, mean automatically new ministry is springing up, people are getting salvation, people are coming inside into the church, so we had to form a church there. சபையானது இந்த கடைசி நாட்களிலே தீவிரமாக வளர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய தலைவர்கள் புதிய சபைகளை ஆரம்பிக்க வேண்டாம் என்று நமக்கு அடிக்கடி அறிவுறுத்தலை வழங்கி கொண்டிருந்தாலும் தேவனுடைய சபையானது பெருகிக்கொண்டே இருக்கின்றது. புதிய ஆத்துமாக்கள் ஆகவே நாம் ஊழியர்களுக்காக, விசேஷமாய் புதிய ஊழியர்களுக்காக, இன்னும் அதிகமாக இங்கேயும் உலகெங்கிலும் இருக்கிறதான சகல ஊழியர்களுக்காய் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஒவே ஆக்ஞா கரண்ட அமதக்க கரண்டேபா. Well, let's all lift up our hand and loudly let's praise him. இதற்காக நாம் யாவரும் ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதே சாபகே தேயத் உற்சவா உன்னசிர சப்தனகா ஸ்துதி கரமு. Praise the Lord, praise the Lord. சுத்ரே, praise him, praise him, praise the Lord. Praise the Lord, praise him. Let us turn our scripture to Exodus 19 chapter verse 4. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை யாத்ராகமம் 19 அதிகாரம் 4 வசனத்திற்கு திருப்புவோமாக. நிக்மயாம 19 பரிச்சேதத்தை பெறலாம். 4 பதிய கீவோம். You have seen what I did unto the Egyptians, and how I bare you on eagle's wings and brought you unto myself. மாம்சினி விசிறவரோட்டு கலதேது நுபலா ராஜாலின்கே பியாபாக்கிட்டு உசுலா மாமித்தில கெனாபாவது நுபலா துட்டு உய்ய. நான் எய்த்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுதுடைய சிட்டைகளையுமே சுமந்து உங்களை எண்ணடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். Now, literally, we find Israelite brought out of Egypt. இங்கே வார்த்தையின் பிரகாரமாக இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வரப்படுவதை நாம் காண்கிறோம். பதார்த்த மிஸ்ர தேசேன் இஸ்ரவேலியத்தின் முதவாகின ஆகாரே அபிதாக்கினவா. And literally, that Israelite were under the captivity of the Egyptian, and from there God purposely through Moses bring them out of those captivity. வார்த்தையின் பிரகாரமாக இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். தேவன் மோசேயை பிரயோகித்து பாவித்து அந்த அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பதார்த்தலிச இஸ்ரவேலியத்தின் மிஸ்ரே வகல் கமே தக்கின் லபுவா உன்ஹோசேகே செலஸ்ம பரிதி மோசேஸ் பிரயோஜனவாத் கரகனிமின் ஓன்வ எமதேசின் முதவாகினகின ஆவா. And today we are going to see spiritually in the New Testament God is doing the great work, destroying the power of the Egyptian, destroying the power of the sin in the world, and he is also bringing a group of people
for the next world, for the eternity. இன்றைய நாளிலே இந்த காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டின் கோணத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த உலகத்தின் பாவ உலகத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து இனி வரப்போகின்றதான அந்த உலகத்திற்காக, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார். மே நவகிவிசுமே கோனின் பலன கல்வி ஆத்மிகளே பலன கல்வி மிசரே இனம் பாப்பே வாழ்க்கமே சிட்டின்னாவோ சினக ஏ முதவாகின மத்து பெமினின்னாவ லோகேட்டு நம் ஸ்வர்க ராஜ்யர கினாம பினிஸ் முதவாகின கின ஏமர் சமான கல ஹக்கி. Here God is said as a eagle. Eagle is the greatest bird which live in the high place, which is very swift, which is having a sharp vision. Such is the greatness of that bird. இந்த இடத்திலே தேவன் கழுகை குறித்து கூறுகின்றார். இந்த கழுகானது மிகவும் உயரமாக பறக்கின்றதாய் காணப்படுகின்றது, அதே நேரத்திலே வேகமாக பறக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது, அதே நேரத்திலே அதற்கு கூர்மையான பார்வையும் உண்டு. Which is called the eagle. That's why, like an eagle, how it treats its young one in such a way, God is bringing us and treating us in this world for the next world, for Zion and Jerusalem. ஆகவேதான் தேவன் இந்த இடத்திலே இந்த மிகவும் சிறந்த பிரிய பறவையாய் இருக்கின்றதான கழுகுக்கு உருவகப்படுத்தி பேசுகின்றார். தேவன் தாமே அந்த கழுகை போல இருந்து இனி வரப்போகின்றதான சியோன் புதிய எருசலேமை நோக்கி நம்மை கொண்டு செல்கின்றவராயிருக்கின்றார். ஏனென்றால் இந்த கழுகானது அதன் முட்டையில் இருந்து வருகின்றதான அந்த சிறிய கழுகு குஞ்சுகளை அது எப்படியாய் பாதுகாக்கின்றது, எப்படியாய் வளர்த்தெடுக்கின்றது, அதனுடைய பாதுகாப்புக்கு அதற்கு தேவையான யாவற்றையுமே இந்த கழுகு, தாய் கழுகு கொடுக்கின்றதாயிருக்கின்றது. Because God is having a great concern about you. That's why He gives salvation, baptism, Holy Spirit, and uniting you into the apostolic fellowship. ஆகவேதான் தேவன் உங்களை குறித்து அதிக கரிசனையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே கர்த்தர் உங்களை ரட்சித்து தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற உதவி செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அப்போஸ்தலரின் ஐக்கியத்திலே உங்களை கொண்டு வருகின்றார். இருப்பிடத்தை or the young one, it must also be placed in the most high places. ஆகவேதான் இந்த கழுகு குஞ்சுகளும், இந்த சிறிய கழுகு குஞ்சுகளும் கூட அந்த மிகவும் உயரமான இடத்திலே வைக்கப்பட வேண்டி இருக்கின்றது. எனிசா தமை மே குடா ராஜல பெட்டவன் பவா ஏ இதா உசஸ் உஸ்மு ஸ்தானவல தபனு லபிய யுத்தே. That's why eagle will be very swift in its action. It won't be slow, but very swift in its action. அதோடு கூட இந்த கழுகானது மிகவும் தீவிரமாய் வேகமாய் பறக்கின்றதான ஒரு கழுகாய் இருக்கின்றது. இந்த கழுகானது காரியங்களை தாமதிப்பதில்லை, அதை சீக்கிரமாய் நிறைவேற்றுகின்றதாய் இருக்கின்றது. பக்ஷியா ராஜாலியா இதா கிரியாசீலி வேகவத் சத்வேக பக்ஷியக்வ தகுலபனோ ஊ கிசுவிட்டக செமின் கிசுவக் கரானினே.
That's why in 2 Samuel chapter 1 verse 23 ஆகவேதால் 2 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலே தேவனே சாமுவேல் பலவினி பரிச்சயதே விசு துன்வன பதேஹி here it said about the swiftness of the eagle இந்த இடத்திலே அந்த கழுகினுடைய தீவிரத்தை வேகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏ ராஜாலின்கே வேகையகன அபேஹிதாகினோ Saul and Jonathan were lovely and pleasant in their lives and in their death they were not divided they were swifter than eagles they were stronger than lions Saul and Jonathan jeevatha sitiyedi premavatha prasannava sitiyoya tamunge maraneedi ohu vennunoya ஓ ராஜானிட்ட வடா வேகவாத்துய சிங்கன்ட்ட வடா பலவாத்துய உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள் The David and Jonathan were united together that's why they are called swifter than anybody else தாவீதும் யோனத்தானும் இப்படியாக ஒன்றாய் இசைந்து இணைந்து காணப்பட்டார்கள் அவர்களை குறித்து கூறுகின்றதான வேளையிலே அந்த கழுகுகளை பார்க்கிலும் அவர்கள் வேகமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஓன்கென மே ஆகாரேன் சனஹன்வனவா ஐதனம் ஓன் எக்ஸத்த சிதினிசா ராஜாலின்ட வடா வேகவத் பூயே யக்யாலியாதி வெனவா because eagle even though it is a bird in the pounds of the air it tells what is the nature of god இந்த கழுகானது பறவை கூட்டத்தை சேர்ந்ததாக பறக்கின்றதான் ஒரு பறவையாய் இருந்தாலும் அது தேவனுடைய சுபாவத்தை கூறுகின்றதா இருக்கின்றது மேராஜாலியா பக்ஷியக்க சிட்டியாத் பியாசர கரன்னாவு பக்ஷியக்க சிட்டியாத் தேவன் வஹான்சட சமான கரமின்ட ஓகன கதா கர்னவா In Job 12th chapter verse 7 yeah Job say ask that the fowls of the air it will speak and it will teach you யோபின் புத்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்திலே ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது யோப் துலகே ஹத்தன பதே கேவன மீத அஹசே பக்ஷேன்கேன் அசாபாண்ட அசாபாண்ட உந்தனுபட உகன்னு தன்வனவா எத்தகி ஆலியாதிபே But ask now the beasts and they shall teach thee and the fowls of the air and they shall tell thee ஏத் முர்கேன்கேன் அசாபாண உன்னுபட உகன்வனவாயத் அஹசே பக்ஷேன்கேன் அசாபாண உந்தனுபட தன்வனவாயத் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டு பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத் பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் You ask the fowls of the air, the eagle, it will tell what God is, what is the nature of God, how he deals with the people of God, how he is doing with the people with the church, and it will tell you. ஆகாயத்து பறவைகள் அதாவது கழுகை பார்த்து நீ கேள் அந்த கழுகானது தேவனுடைய சுபாவத்தை தேவன் எப்படியாய் கிரியை செய்கிறார் என்பதை தேவன் தம்முடைய சபைக்காக தம்முடைய ஜனங்களுக்காக விவண்ணமாய் கிரியை செய்கிறார் என்பதை அவைகள் உனக்கு போதிக்கும் ஆசே பக்ஷேன்கே நசாபன்ன உந்தனுபட உகன்னுனவா எத ஏ ராஜாலியகே நசன்ன உன்ஹான்சகே சுபாவய ஓ பவசாய் உன்ஹான்சகே செனக ஹா சமக உன்ஹான்சகே சுபாவ ஹா சமக உன்ஹான்சே கிரியாகரன்னாவ் ஆகாரே பக்ஷ்யா அபரி தன்வாய் Here even it is said about the enemy coming against Israel. It is also narrated about the swiftness of the eagle. In the இடத்திலே இஸ்ரவேலுக்கு எதிராக வருகின்றதான சத்ருவை குறித்து தான் சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே கழுகுடைய வேகத்தை நாம் பார்க்க முடியும் ஏஸ்தானே இஸ்ரவேலிட்டேன் விருத்தோ பெமினியாவு சத்ரு சேனாவு சம்பந்தின் பவசா திபுனாத் ஏஹி ராஜாலியாகே வேகே சம்பந்தின் அப்பட சந்தான் வனவா In Deuteronomy 28 chapter verse 50 while you read you can understand his mention about the swiftness of that eagle உபாகம 28 அதிகாரம் 15 வசனம் 50 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே இந்த கழுகின் வேகத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் திவித்திய கதா 28 50 கேவன விட்டு தவதுரத் ராஜாலியாகே வேகேகன அப்படி பலண்ட புலுவான் The Lord shall bring a nation against you from far, from the end of the earth, as swift as the eagle flyeth, a nation whose tongue thou shalt not understand. Numbata notherina bhashava katha karannau jatiyak rajaliya vegen nennak men durasita polave kelavarin swaminvasin ubata viruddhava pamunuvana seka. Unakku theriyadhu paashiye pesugiradhumana jadiye vegu thurathilulla bhoomiyin kadaiyandirundhu kathar unmel kalugu parandhu vegamai varappanuvar. So like a eagle, the enemy will come against you. That was narrated about
of the swiftness of the eagle. ஆகவே இந்த கழுகின் வேகத்தை போல அந்த சத்ருவானவன் உனக்கு விரோதமாய் வருகின்றான். ஆகவே இங்கே இந்த கழுகின் வேகத்தை குறித்து கூறப்படுகின்றது. ராஜாலியா வேகேன் என்னாக்மே நீ சத்ரு சேனாத வேகேன் பெமினனுவா ஏகனது மேஸ்தானின் சந்தான் வெற்றிவே. Even if a God is concerned having a great swiftness to protect you, to monitor you, to preserve you, keep you alive, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை கண்காணிக்கும்படியாக, உங்களை எல்லா காவலோடும் காக்கும்படியாக தேவனும் கூட மிகவும் தீவிரிக்கிறவராய் வேகமாய் கிரியை செய்கின்றவராய் இருக்கின்றார். அங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த கழுகானது மிகவும் உயரமாய் உயரமாய் மற்ற எல்லா பறவைகளை பார்க்கிலும் உயரத்திலே பறக்கின்றது. Doth the eagle mount up at thy command and make her nest on high? நோத் ராஜாலியா உடட இகிலி உகை கதல்ல உஸ்தன சாதானி நும்பே அண்ணட்டது. So here it is questioned, but then it is said about how it fly higher. இங்கே ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டாலும் இந்த கழுகு எப்படியாக உயர பறக்கின்றது என்று இங்கே கூறப்படுகின்றது. கிருஷ்ணமே விசிஹத பிரஸ்னங்கசே அசுவத உகே கெதல்ல இதா இஹல இஹல சாதனா உ சத் பட்சியக்கு சிதினவா. Usually a eagle will fly 10,000 to 15,000 higher, but given vulture it will fly even to 37,000 feet high. சாதாரணமாக இந்த கழுகானது 10,000 15,000 அடி உயரத்திலே பறந்தாலும் இது it will fly 37,000. அதை பார்க்கிலும் மிகவும் சிறந்த ஒரு கழுகானது 37,000 அடியை பார்க்கிலும் உயரமாக பறக்க கூடியது. சாமானின் ராஜாலியின் அடி தசதாசாக் பாலசதாசாக் அத்தர உசகர பியாசர கர யனவா. நமுத் சக்திமத் ராஜாலியின் ஈதத் வனா இகல பியாசர கரமின் அடி திஸ்தாக் பமன இகலட பியாசர கரணவா. It flies higher, even the pilot will be afraid, even though they got a big airliner, when they see this kind of magnificent eagle coming to that altitude, 37,000 feet, they will be much afraid and they will make a dive so as to save the aeroplane and all the passengers found in the aeroplane. இந்த விசேஷமான கழுகானது இவ்வளவு அதிகமான உயரமாக, அதாவது 37,000 அடிக்கு மேலாய் பறக்கின்றதா இருக்கின்றது. விமான ஓட்டிகள் கூட இதை கண்டு பயப்படுகின்றார்கள். சிலவேளை இவ்வளவு உயரத்திலே பறக்கின்றதான இந்த பறவைகளுக்கு தங்கள் விமானங்களை தப்புவித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் கீழே தாழ பறக்க வேண்டியதாயும் இருக்கின்றது. In such a way, he is in the high altitude. That's why you want to take the church, you want to take the people of God to live high above all these years and the culture and all those kind of habit whatever existing. நம்முடைய தேவனும் கூட இவ்வண்ணமாகவே மிகவும் உன்னதத்திலே வாசம் பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் மிகவும் உயரமான உன்னதமான இடத்திலே காணப்படுகின்றபடியினாலே அவருடைய சபையும் கூட அந்த உயரத்தை அந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கின்றார். இந்த பூமியிலே காணப்படுகின்றதான நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு நாமும் கூட அந்த உன்னதமான உச்சமான இடத்தை அடைய
நீயும் கூட இப்படியான உன்னதமான இடத்திலே, உச்சிதமான மேன்மையான இடத்திலே நீ காணப்படாவிட்டால், நீ காணப்பட்டாய் என்றால் அங்கே உன்னை கூட போட வைத்தாலும், even if you keep your nest even in the higher place, I will throw you down. நீ அவள உயரத்திலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன். வஸ்ராட பமினன்னாவு வினிஷ சம்பந்தேன் தாதுன்னன பதே அப கேவனவா ஏஸ்தானே தாசேவனே பதே அப கேவன்னே குமக்த ஏ கூடுவ ஏ இஹலஸ்தானே சாதுவத் எதனின் நுபவ பஹலத ஹெலன்னமே கியா உன்ஹாசே பவசனவா. Thy terribleness has deceived thee, and the pride of thine heart, O thou that dwellest in the clefts of the rock, thou holdest the height of the hill. Though thou shouldest make thy nest as high as the eagle, I will bring thee down from thence, saith the Lord. Aho parvata vivalala vasannau helmudun allagena sitinnau tanatta nube sithe bayankara kama gana nube sithe udavu kamin nube ravatunehiya nube kooduwa rajaliyame nihalin saduwat etanin nube pahalata helannemi swamin வாசி கேன சேக்கர் கர்த்தரின் மடிப்புகளில் வாசப்பட்டு பேர்களின் உச்சியை பிடித்திருந்து வரே உன்னால் உன் பயங்கரமும் எதிரியத்தின் அவதியும் உன்னை மோசம் போகிறது. நீ கண்டிப்போல் உயரத்தில் கூட்டை கட்டினாலும் அங்கே உன்னை விடப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறார். Now he is also taking the height, altitude, but God says, I will push you down, I will throw you down, you cannot remain in that place. இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், நீயும் கூட இவ்வளவு உயரமான இடத்திலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து நான் உன்னை கீழே தள்ளி விடுவேன், நீ கீழே விழப்பண்ணப்படுவாய், நான் உன்னை தள்ளி விடுவேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். மேஸ்தானே உன்ஹாசே பவசன்னே குமந்த உன் உடுங்கமின் ஏயாகாரின் கிரியாகரின் நிசா ஏ உசஸ் ஸ்தானே கூடுவ சாதாகத்தத் ஏ ஸ்தானின் பஹலட ஹெலனவாகாய். Because God is want to keep the church, the New Testament church, in the highest place of the rock, in the nest, so that you might be protected out of all these kind of invading enemies. அகவிதான் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை அந்த கண்மலையின் வெடிப்பிலே அந்த உச்சியிலே வைத்து பாதுகாக்கும்படியாய் தேவன் விரும்புகின்றார். ஏனென்றால் இப்படியாய் அந்த சபையை ஆக்கிரமிக்கின்றதான எல்லா விதமான சத்துருக்களில் இருந்தும் சபையை பாதுகாக்கும்படியாய் இந்த உயரமான இடத்திலே புதிய ஏற்பாட்டு சபையை வைக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் தேவன் வாஞ்சிக்கிறார். ஏ உசசு பர்வதே பிட ஏ பர்வத விவரே துல அலுத்கிவிசும் சபாவ தபமின் ஆரக்ஷா கரண்டு நுகன்சே கமத்து வெனவா ஏ சபாவட விருத்து பெமினின்னாவு சத்துராகே சியலு பலவேகியான்கேன் ஏ விநாசகாரி தேவனின் ஆரக்ஷா கரண்டு பிரிஸ் உன்ஹன்சே ஏ ஆக்காரின் நவகிவிசும் சபாவ இதா உசஸ் ஸ்தானேக தபாதி வெனவா. Why God is keeping in the high place? Because he called you for the higher place, Zion and Jerusalem,
That's why you had to live in the highest place. ஏன் தேவன் நம்மை மிகவும் உன்னதமான இடத்திலே வைக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார் என்றால், அந்த சியோன் புதிய எருசலேம் என்கிறதான மிகவும் உன்னதமான உயரமான இடத்துக்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஐ உன்ஹான்சே அப்பவ இதாவ சஸ்தானே தபாண்ட கமதி வன்னே நம் உன்ஹான்சே அப்பவ கெந்தவாதி வென்னே ஸ்வர்கே இதாவ இதாவ உசஸ்தானவன சியோன எருசலேம உருமகரகன்னா பினிசவன பவினுய். That's why it is said literally for the Israel, whatever the Egyptian, whichever kept those Israelite captive, I have delivered them. In the same manner I will do even for the New Testament. That's why God delivering the power of the sin of the Egyptian and liberating the church, the people out of those clutches. இப்படியாய் இஸ்ரவேலரை வார்த்தையின் பிரகாரமாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து தேவன் விடுதலை ஆக்கினாரோ, அதே வண்ணமாய் புதிய ஏற்பாட்டு சபையாகிய எங்களையும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து, அதன் கட்டில் இருந்து, பிடியில் இருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார். தேவன் வான்சே கெரசம் இஸ்ரவேலிதன்வ மிசரே வஹல்கமேன் முதவாகின பிரதரகின ஆவாத ஏ ஆகாரேன் பாபே வஹல்கமே ஏ பெந்து நான் செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். What God did to that devil, he just bruised the head of the devil by shedding his blood on the cross of Calvary. தேவன் இந்த பிசாசு இந்த சத்துருக்கு செய்ததுதான் என்னவென்றால், அவருடைய இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தினதின் மூலமாக அந்த சத்துருவினுடைய பிசாசின் தலையை அவர் நசுக்கி போட்டார். உன்ஹான்சே தமலே கல்வாரி குருசே வகரியம கருணுகடகின சத்துராக இஸ் பொடிகலா. And that's why he say, you know what I did to the Egyptian. அகவேதான் அவர் கூறுகின்றார், நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாமிசரோடும் தக்கலதேனுபலா தன்னுகுயக்கிய பவசான்னே எனிசாய். In the New Testament, the people to be saved, this Egyptian is the root cause for the captivity and holding them not to come to the highest place even for Zion and Jerusalem. இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அபிவிருத்திக்கு அவர்கள் அந்த நிலவரத்தை உன்னதமான இடத்தை அடைவதற்கு தடையாக இருக்கின்றதான காரியம் இந்த எகிப்தமாக இருக்கின்றது. ஆகவே அந்த புதிய எருசலேம் சியோனுடைய உன்னதமான இடத்தை அடையும்படியாய் இந்த எகிப்தின் வல்லமை அழிக்கப்பட வேண்டும். மே உசஸ்தானே ஹிமிகர கனிமட நவகிசும் சபாவட பாதா கரன்னே ஏ மிஸ்ரே பலவேகாய் ஏ வஹல்கமே சிட நிதாஸ்கனு லப ஏ சியோன எருசலேம கரா கெனியான பிரிஸ் ஏ வஹல்கம பஹகரன லபிய யுதுய். எபேசியன் chapter 2 verse 16, what it is said. எபேசியர் 2 அதிகாரம் 16 வசனத்திலே என்ன சொல்லப்படுகின்றது? எபேசியர்கே தாசே கியான்னு குமாக்த that he might reconcile both unto God in one body by the cross, having slain the enmity thereby. குருசியன் சத்ருகம நெசு பெவின் தேகொல்லம ஏக ஷரீரியா கொட்ட குருசிய கர்ண கொட்டகென தேவன் வாசிட சமீக கரதென பினி சத்திய பகை சிலுவையினால் கொன்று அதினாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். The enmity bringing, division bringing, the devil is slain them on the cross. இந்த பகையை கொண்டு வருகின்றதான, இந்த பிரிவினையை கொண்டு வருகின்றதான அந்த சத்ருவானவன் சிலுவையிலே அறையப்பட்டான். மே சத்ருகம ஏ பெதியும கெனேனாவ சத்ருவ எனகசுல் லபுவ. He was slain, that's what he was saying. ஏ சத்ருவ நசனு லபுவ. அந்த சத்ரு அழிக்கப்பட்டான், அதன் மூலமாகவே நாங்கள் மீட்கப்பட்டோம். கொன்ற கொல்லப்பட்டான், அவன் கொள்ளை செய்யப்பட்டான். ஏ சத்ருவ நசனு லபுவ. God slain or slain, slaying him, that is the work he did on the cross. அவர் கல்வாரி சிலுவையிலே செய்ததான காரியம் என்னவென்றால், அந்த சத்ருவை அவர் கொன்று விட்டார். ஏ சத்ருகம உன்ஹான்சே கல்வார் குருசே நசாதேமுவா ஏ தமை உன்ஹான்சே குருசே கலாவு கிரியாவ. Because we are not able to united with the Father, we are not united with the heaven, he is the enemy, that enmity whatever he brought
is slain them on the cross by shedding his blood. ஏனென்றால் நாங்கள் பிதாவோடே கூட ஒன்றாய் இணைக்கப்பட கூடாதவர்களாய் காணப்பட்டோம். நாங்கள் அந்த சத்துருவோடு இணைந்தே காணப்பட்டோம். ஆகவே இந்த சத்துருவத்தை கொண்டு வருகின்றதான அந்த சத்துருவை பிசாசை அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினதின் மூலமாக கொன்று விட்டார். அப்படியே வான்சே ஹா சமக எக்கரண்ட நஹக்கிவ சமாதான கரண்ட நஹக்கிவ சத்துருகமாக தக்கல் லபுவா ஏ சத்துருகம சத்துராகினா ஏ சத்துருகம கல்வாரி குருசே வான்சே நசாதேமுவா. Even Hebrews 2nd chapter verse 14 he destroyed that which brought about the fear of death. மரண பயத்தை கொண்டு வருகின்றதான அந்த சத்துருவை கூட இவரே 2:14 பிரகாரமாய் அழித்து விட்டதாய் நாம் வாசிக்கின்றோம். மரணே பலயத்தாவன யக்ஷாம் உன்ஹன்சே நசாதமுவா. The true death he might destroy him that had the power of death, that is the devil. இசைக்கலே மரணே கரே பலயத்தாவன யக்ஷாவ மரணே கர்ண கொடுகன பல நெதி கொட ஜீவிதே முள்ளிலே மரணேட பயின் வால் காமட்டி அடத்வசிடின சியல்ல நிதாஸ் கண பினிசய. ஆதினால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். And we read in the next words, he delivered the fear of death. இலங்க பதே அப்ப கேவனவா மரண பயன் ஒவ்வொரு நிதாஸ்களாகியாது. அடுத்த வசனத்திலே மரண பயத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஜீவகாலமில்ல மரண பயத்தினாலே அடிமை தினத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். And deliver them who through the fear of death were all their lifetime subject to bondage. Because nobody must be under the bondage. All may be liberated from the fear of death. That's why he died on the cross. ஏனென்றால் ஒருவராயினும் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. மரண பயத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அவர் சிலுவையிலே ஜீவனீந்தார். கிசிவக்குமே வகால் கமடி அடத்துவ நொசிட்டி எய்துவை கிசிவக்குமே மரணே மரண பய வகால் கமையாட்டதே நொசிட்டி எய்துவை ஒன்று நிதாஸ்கர கனிம சதா தமாய் கல்வாரி குருசியை இயேசு சுவான்சே தமன் ஜீவித்த பூஜாகலே. Like an eagle is taking care of you, like a young one, you have no protection than that mother bird eagle in this world. ஒரு கழுகு குஞ்சை போல இந்த உலகத்திலே எந்த விதமான பாதுகாப்பற்றவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். ஆனாலும் அந்த தாய் கழுகானது அந்த குஞ்சுகளை பாதுகாப்பதை போல தேவன் காணப்படுகின்றார். What we read in Job 39:29. யோபின் புத்தகம் 39:29 வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? யோப்திஸ் நமே விசினமே அப்ப கேவன்னே குமார்த்த their eyes is able to look far off even though we live on this earth and his eyes is always fixed towards us. நாம் இந்த உலகத்திலே ஜீவித்தாலும் அங்கே நாங்கள் வாசிக்கின்றோம் அதின் கண்கள் தூரத்தில் உள்ளதை பார்க்கும் என்று. அப்படி நாம் இந்த பூமியிலே இருந்தாலும் தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கின்றது. துரதீம ஊகே அஸ்வலட பெனன்னே கியா ஹிலியாந்தி பெனவா அப்ப மே போலவே சிதியது உன்ஹான்சே அபதேச உன்ஹான்சே தேனே தியமா சிதினவா. From then she seeketh the prey and her eyes behold far off. எத்தன சிட்ட ஊ கொதுரு சொயன்னேய துரதீம கேஸ்வல்ட பெனன்னேய அங்கிருந்து இறை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். Whatever you live on the earth, God will look far off. He's having like an eagle which is having such a sight, even from 37,000 high it can look downward what is going around on this earth. இந்த கழுகானது மிகவும் உயரத்திலே தூரத்திலே இருந்தாலும் அது சம்பவிக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற வண்ணமாக 37,000 அடி உயரத்திலே அது பறந்தாலும் கீழே நடக்கின்ற யாவற்றையும் அது பார்த்து கொண்டிருக்கிற வண்ணமாக இந்த பூமியிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் தேவன் கண் நோக்கி கொண்டிருக்கிறார். இதா இஹல பியாசர கரன்னாவ மே ராஜாலியா அடி 37,000 இஹல பியாசர கரமின் சிடியத மே பொலவே திபென்னாவ தே ஊத பெனென்னாவ ஆகாரேட ஏ துர தக்ம ஊத திபென்னாவ ஆகாரேட அப குமன தே அக்கலத் அபகே திவே மஹன்சகன் சங்கவே நஹ உன்ஹன்சே சியல்ல பலா சிடினசேக. In 2nd Chronicles 16th chapter verse 9
The eyes of the Lord is running to and fro to show his power. ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம் 9 வசனத்திலே தேவனுடைய கண்களானது பூமி எங்கும் சுற்றி உலாவுகின்றது என்று நாம் வாசிக்கின்றோம். தேவனிலே கந்தாசேவன பரிச்சயதே 9 பதே அப்ப கேவனவா உன்வான்சகே அஸ் புலவ முலுல்லே ஒபமவ துவன்னே யக்கியா. Because you want to manifest his power, he is not a powerless regarding the church, regarding the people who have been saved by him. He is always show his power, his eyes beholding you. ஏனென்றால் அவருடைய சபைக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவே தேவன் விரும்புகின்றார். அவருடைய வல்லமையை காண்பிக்கவே தேவன் விரும்புகின்றார். ஆகவே அவருடைய கண்களானது சபையின் மீது நம் மீது எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கின்றது. உபவுதேசா சபாவுதேசா உன்னாசகே பலய பெண்மன பினிசு உன்னாசே கமதுவனவா எனிசா தமாய் உன்னாசகே தினத் உன்னாசகே அஸ் மேப்பொலவே உபமவ யன்னே உன்னாசகே பலய பிரகாச கரண பினிச. And because the purpose of God, that you want to gather the church on this earth, at the same time, you want to gather you, secondly, gather you for the second coming, for the Lord's coming. இந்த பூமியிலே சபையை அவர் ஒன்றாக இணைக்கிற சேர்க்கின்ற அதே வண்ணமாக இரண்டாவதாக அவருடைய இரண்டாவது வருகை இரகசிய வருகை நாளிலேயும் சபையாகிய நம் யாவரையும் ஒன்றாய் சேர்ப்பதை அவர் வாஞ்சிக்கின்றார். That's why God is saving many people, much people, and gathering for so that they might hear the doctrine and prepare for the coming of the Lord. ஆகவேதான் திரளான ஜனங்களை கர்த்தர் இரட்சிப்புக்குள்ளே அழைத்து கொண்டு வருகின்றார். அவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய வருகை கண்டு தங்களை ஆயத்தமாக்கும்படியாக. இரிசாதமே உன்னஹன்சே போஹோசினக ரஸ்கரன் லபன்னே உன்னஹன்சகே சுபானஞ்சி அசன பினிஸ் ஓன் ரஸ்கரன்னே ஓன் கலவமேன் உன்னஹன்சகே ஈமட எக்கர கண்ணா பினிஸ். In Acts Apostle 11 chapter verse 22 we read about Barnabas. In the 24th, the last part of that, you are gathering many people. பர்னபாவை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 24 வசனத்திலே அநேகரை அவன் ஒன்று சேர்த்ததாய் நாம் பார்க்கிறோம். பர்னபாஸ் கேன அப்ப கிரியா கொலசனி பரிச்சேதே கியவனு லபனவா ஓ போ சமூகயா உன்னாசே வெதரே எகது கரகத்தான் கியா 24 வன பதே கியனவா. And much people was added unto the Lord. மாக்கிசாதோ யஹபது சுத்தாக்கியந்த அதிலிந்த பூர்ண மனுஷேக்கு மகத் சமூகயாக்க சுவாமின் வாசத்தை எக்கர்ன லத்தோய. Much people were added in the church. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். மகத் சமூகயாக சுவாமின் வாசத்தை எக்கர்ன லத்தோய. So here we read about gathering the people on this earth to worship the Lord, to hear the doctrine, and to prepare for the coming of the Lord. இந்த இடத்திலே கர்த்தருடைய சபையிலே ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் திரளான ஜனங்கள் இந்த பூமியிலே சேர்க்கப்படுகிறார்கள். மாத் சமூகயாக எகதுகரன் லபுவா எக்ரஸ்கன் லபுவா உன்ஹான்சகே சுபாரஞ்சி அசன் லபன பினிஸ் கென்வீம அசன் லபன பினிஸ் உன்ஹான்சே கென அசன் லபன பினிஸ் ஏ மந்தயாத் ஏ சிலுதனா ஏ ஆகாரன் ஏ தேவால் அசன் லப உன்ஹான்சகே ஈமட சூதானம் கருணு லபீம உதேசாய். In Exodus 19, chapter 4, it is said, I will gather unto myself. First of all, he is doing literally on this year gathering the church. Secondly, he will gather you for that second coming. யாத்ராகமம் 19 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக அவர்களை அவரண்டையிலே சேர்த்துக் கொண்டதாய் நாம் படிக்கின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த பூமியிலே தேவன் நம்மை யாவரையும் ஒன்றாய் சேர்க்கின்றார். இரண்டாவதாக அவருடைய இரகசிய வருகையின் போது நம் யாவரையும் அங்கே அவர் சேர்க்கின்றார். நிக்மயாம தகனமே ஹத்தரே அப்ப தக்கினவா மாவெத்தர கினாபவத கியா எனும் நோன்சே வெத்தர ரஸ்கரும் லபுவா பலமுகட மே பதார்த்த லெச உன்ஹான்சகே சபாவே மே ஆகாரின் செனக ரஸ்கரும் லபனுவா தேவனுவ உன்ஹான்சகே ரகசகத ஈமேதி ஏ செனக கண்டாயம உன்ஹான்சே வெத்தர ரஸ்கரும் லபனவா. In 2 Thessalonians chapter 2 verse 1 what we read, the coming of the Lord
and people being gathered for that ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:4 நாம் வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருடைய வருகையின் போது அதற்கென்று ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்பா தேவனி தெசலோனிக்கே தேவனி பரிச்சயதே 1 பதே கிறிஸ்து சுவான்சிகே ஈம உன்வான்சே வெத்தத அப்பகே ரஸ்வீம கனய கியா லியாதி வெனவா Now we beseech you brethren by the coming of our Lord Jesus Christ and by our gathering together unto him சகோதரனி அப்பகே சுவாமி இயேசு கிறிஸ்து சுவான்சிகே ஈமத உன்வான்சே வெத்தத அப்பகே ரஸ்வீம கன அன்றியும் சகோதரனே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் So here he speaks about the coming of the Lord how you have to be gathered இங்கே கர்த்தருடைய வருகையை குறித்தும் நாம் எப்படியாய் ஒன்று சேர்க்கப்படுகின்றோம் என்பதை குறித்தும் இங்கே கூறப்படுகின்றது மேஸ்தானே கிறிஸ்து சுவான்சிகே ஈம சம்பந்தேந்த அபகசே ரஸ்விய யுதத கியாத ரியாதிவே we have to be gathered that is very important நாம் ஒன்றாய் சேர்க்கப்பட வேண்டும் இது மிகவும் முக்கியம் வாய்ந்தது ரஸ்விய யுதத எக்ஸத் கரும் லபியது ஏதா வெதகத் and that's why we had to leave for the doctrine we had to leave for the purpose what god want to have in our life ஆகவே தான் நாங்கள் உபதேசத்திற்காக ஜீவிக்க வேண்டும் தேவன் இந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்றாரோ அந்த நோக்கத்திற்காக நாம் ஜீவிக்க வேண்டும் again we were the jeevati yetu devan mahansege adahas apage jeevitayata kumakka tibenawada e adahas ishta karana vinis apa jeevat piyayutu because god want to take us to the most high place which is called the peak and to that summit to that peak up the mountain you want to take us in and all devan migavum unnadamana uyaramana idam adavad and the sigarathikku adin uchikku kondu pogumbadiyai and the malayin sigarathikku kondu pogumbadiyai devan vaanjikkindra e kande usasma muduna enam uchchatam sthane kara e ihala sthane kara unhan sapava geneyanta kamathi vanaseka we read in job 39:28 yobin pustakam 39:28 job 39:28 it abide on the rock even the crag mean the highest peak of the mountain in such a way his dwelling is in the highest place which is called Zion and Jerusalem adu kanmalayilum kanmalayin sigarathilum vaasam pannuvadaga naangal padikindrom agave andha sigaram endru sollumbolude aduve migavum uyaramana idamaga irukkindrathu aduve Zion aga irukkindrathu parvathe pida vaase karanne parvathe edu parvathe koote edu vasanneya kiyal yathimenuva e pennum karanne kumagda nam parvathe uchchatam sthane usama sthaneyai and it is called the highest peak there god want to take you அதுதான் மிகவும் உயரமான சிகரமாய் இருக்கின்றது அங்கே தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகின்றார் ஏ தமாய் உன் உசஸ்வ ஸ்தானே ஏகனே அந்த ஏட ஏ உபவகனே அந்த உன் ஹன்ஸ் கமத்து வெனவா as that ego make its nest even in the high place on the rock even the devil is also there அந்த கழுகானது மிகவும் உயரமான சிகரத்திலே தன்னுடைய கூட்டை அமைப்பதே போல பிசாசும் கூட அங்கே காணப்படுகின்றான் ராஜாலியா ஏ உசஸ்வஸ்தானே இஹல தம கெதல்ல சேதுவத ஹித சத்ரா தகுல வனவா the church is found on the rock of the jesus the rock is speaking about jesus as we know the first corinthian 10:4 that rock is the christ அந்த கன்மலை கிறிஸ்து இயேசுவா இருக்கின்றார் அந்த கன்மலையின் மேலேயே நாம் நிற்கின்றோம் முதலாம் கொரிந்தியர் 10:4 பிரகாரமாக கிறிஸ்துவே அந்த கன்மலையாய் இருக்கின்றார் ஏ பர்வதே கிறிஸ்து சுவான் சேபவா பிட அன்னவா பலவினி கொரிந்தி 10 பரிச்சேதே பவசனவா ஏ பர்வதே நாம் கிறிஸ்து சுவான் சேயக்கியா and also we read in Deuteronomy 32:4 also that rock is God உபாகமம் 32:4 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக அந்த கன்மலை தேவனாய் இருக்கின்றார் திவித்திய கதாமத்தி 2:4 கேவன பரிதி ஏ பர்வதே தேவன் மகான்சே so the rock upon that rock God has kept the church the nest ஆகவே அந்த சபையாகிய சபையை தேவன் அந்த கன்மலையின் சிகரத்திலே உச்சத்திலே அவர் வைத்திருக்கின்றார் சபாவே எம பர்வதே பிட
විදිහට ඒ පර්වතයේ උච්චතම ස්ථානයේ උන්වහන්සේ තබා තිබෙනවා. But even in that rock the devil is there. அந்த கண்மலையிலும் கூட பிசாசு காணப்படுகின்றான். அந்த ஹேத சதுரேச் சிடினவா. It is having its way, is having its entry, is having his to and fro passing. அந்த கண்மலையிலும் கூட அதனுடைய வழியை அவன் வைத்திருக்கின்றான். ஏ பர்வதே பவா ஊகே சக்மன் திவெனவா. In Proverbs 38 chapter verse 19 30ஆம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதோபதேசத்தியே 19வே. Even on that rock the serpent is having a way. அந்த கண்மலையிலும் கூட பாம்புக்கு ஒரு வழி உண்டு. பர்வதே உட சர்பேக்கேன மார்க்யாக் திவெனவா. The way of an eagle in the air, the way of a serpent upon a rock. ena mahakashi rajari kana margaya parvathaya kuda sarpe kana margaya avayavane ahayathil kaliginudeya valiyum kenmanil mel paapinudeya valiyum. Rock is the church, peak is the Zion and Jerusalem. God keep us on the rock that Jesus said. There the devil is also there. He is also having a way. And he will enter in and disturb us, discourage us, make us unfit, unworthy for the coming of the Lord. அந்த கண்மலையின் மேலே சபை வைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கிறிஸ்துவின் மேலே சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சியோனே அதனுடைய சிகரமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த கண்மலையின் கூட அந்த பிசாசு அதனுடைய வழியை வைத்து அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஏ சபாவ பர்வத்தை நாம் கிறிஸ்து சுகான்சே பிட தபாதி வேணுமா. ஏ பர்வத்தை உசாஸ்மி ஸ்தானே வண்ணே சியோனு எருசலமாய் நமு சதுரா மே சபாவ கிலிட்டு கரண பினிச ரவட்டன பினிச கிரியா கரணவா. ஏ பர்வத்தை பிட சர்பேதுகே மார்கே. We read in Revelation 12th chapter verse 7, this dragon is now engaging in war because this male child, man child, when it is taken up, it should not be taken up. That's why even in the 12th chapter 1 and 2 we read about a woman, and the woman who is having a man child. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த வலு சர்ப்பமானது, 7ஆம் வசனத்திலே அந்த வலு சர்ப்பமானது ஒரு யுத்தத்தை தொடுக்கின்றது. 2ஆம் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கின்றால் இந்த பெற்றெடுக்கப்பட்டதான இந்த ஆண் பிள்ளைக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக இந்த வலு சர்ப்பம் யுத்தத்தை தொடுக்க முயற்சி செய்கிறது. பழமணி தேவனி பாதை அப்ப தக்கணும் பிரிமி தருவா சிங்காசனை வைத்தது தருவா உற்பத்திய சகாய சபாவ ஸ்திரியா. I read the 12th Revelation 12th chapter verse 1 and 2. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிப்போம். எலிதராவ 12 காய் தகாய் கியவும். And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars, and she being a child cried travailing in birth and pain to be delivered. தவத மகத் புதுமையா காசி தக்னா லத்திய எனம் சூர்யா கலந்துகன பாதியாட சந்திரியாத ஹிசபிட தாரக்கா துளசகின் யுக்த ஒட்டுண்ணத் தேதி ஸ்ரீக்கிய ஏ கர்ப்பனிவ சிட்டியாய ஏ விலிருஜா மீதிமின் பிரசவ வேதனாவி யுக்தவ முரகசன்னிய. அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் குளிய சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனையிலிருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். So here the struggle is going on. Woman is there, the man child is there, but in the 7th verse we see about the dragon engaging war against this kind of people. இந்த இடத்தில் ஸ்திரியை காண்கின்றோம், ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுக்கின்றான், அந்த ஆண் பிள்ளையும் காண்கின்றோம். ஆனாலும் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த வலு சர்ப்பமானது ஒரு யுத்தத்தை அவர்களுக்கு விரோதமாக தொடுப்பதை நாம் படிக்கின்றோம். வேஸ்தானி ஸ்திரியை தக்கலபனவா ஐ புருஷ தருவக்கு வதனவா ஏ சர்ப்பயா ஹத்வனி பதே அபதக்கினவா ஏ சர்ப்பயா ஸ்திரியை வாஞ்சேடு விருத்தவ யுத்த கர்ணவா கியா. The woman is travailing. This woman is travailing, as we read in the second verse, to bring forth the man child. ஏனென்றால் இரண்டாம் வசனத்தின் பிரகாரமாக இந்த ஸ்திரியானவள் அவள் பிரசவ வேதனை அடைந்து ஆண் புள்ளியை பெற்றெடுக்கும்படியாய் பிரசவ வேதனை படுகின்றாள். எப்பிரிமி தருவா பிகரண பினிஸ் விலிருஜா வினிமின் பிரசவ வேதனாவின் யுக்தவ முரகசன பவ தேவன பதே அப கியவனவா. That's why the devil is against the church. He don't want a man child who will take to Zion the throne. He'd want the struggle and stop it
That is the work. As we read that in the rock is also the serpent is having the way. அந்த கண்மலையிலும் கூட சர்ப்பம் பாம்புக்கு வழி இருப்பதாக நாங்கள் படித்த வண்ணமாக இந்த சபைக்கு விரோதமாக இந்த சபையிலிருந்து ஆண் பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டு அந்த உன்னதமான சிகரத்திற்கு சியோனுக்கு புதிய எருசலேமுக்கு போவதை தடை செய்யும்படியாக இந்த பிசாசு இந்த சர்ப்பமானது கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. பர்வதே உட சர்ப்பேக்கன மார்கே கியா அபக்கியோன லபுவா ஏ ஆகாரேன் மே ஸ்திரிய புருஷ தர்வா பிகரன லப ஏ ஜாயகன்னாவ கண்டாம சிங்காசனே வெத்தத எனம் சியனு எருசலேம வெத்தத ஒசவாகனு லபீம வலக்கன பினிஸ் ஈட விருத்தவ சதுரா சர்ப்பே ஆ கிரியாகரமென் சிடினவா. In Genesis 49 chapter verse 17 ஆதியாகமம் 49 அதிகாரம் 17 வசனத்தில் உற்பத்தி 49:7 Dan shall be a serpent by the way, an adder in the path that biteth the horse's heel so that his rider shall fall backward. Dan ashvyapita negiyanaya passata vetine lesa ashvyage vilumbu walta dashta karannau marge sirina sarpek vanniya mavata sitina polagek vanniya taan kudirin mel eerirukron mellandu vilumbadiyai adin kudigalai padikkiradarku valiyil kidukkira sarpathai polo paadhil irukkira viriyani polo irupan. So here it is said about biting in the heel so that the rider of the horse will fall back in. அந்த குதிரை மேல் இருக்கின்ற அந்த குதிரையை ஓட்டி கொண்டு போகின்றவன் அவன் கீழே விழும்படியாக விழச் செய்யும்படியாக அந்த பாதங்களை குதிக்காலை கடிக்கின்றதான சர்ப்பத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். It will never allow us to go powerfully. It will never allow us to do a overcoming life. We want to fall back. And that is the work of biting and stopping us. நாம் முன்னேறி செல்வதை நாம் ஜெயம் பெறுவதை இந்த இந்த பாம்பானது சர்ப்பமானது விடமளிப்பதே இல்லை. ஆகவேதான் நாங்கள் கீழே விழும்படி செய்யும்படியாக இது நம்மை தீண்டுகின்றதாய் கடிக்கின்றதாய் இருக்கின்றது. இதிரியடையாம வலக்வீம ஜெயகனீம வலக்வீம தமை சதுராகே கிரியாவ எனிசா தமை பஸ்ஸட வெட்டன பினிச அத வெட்டன பினிச சதுரா மே ஆகாரேன் கிரியாகரமின் சிட்டின்னு. And even though in the rock there is a serpent, அந்த கண்மலையிலே பாம்பு இருக்கிற வண்ணமாக பர்வதே சர்பயாத மார்கே திபினலிஸ் even in that rock there is a honey flowing. அந்த கண்மலையிலே தேனும் கூட வடிந்து கொண்டிருக்கின்றது. ஏ பர்வதே மீ பெனித வெக்கிரமின் திபினவா. In Psalm 81 verse 16 81 சங்கீதம் 16 வசனத்திலே அசு எக்வெனிகிதாவிலே He should have fed them also with the finest of wheat and with honey out of the rock should I have satisfied thee. Unwan sita hoda godumen on poshane karna seka parvatin gat me panien mamata tuprida pamunu annemi. Uchidumana godumenal avargalai poshippar kanmalai theeninal unai thrupti aakuve. So here it says the honey is flowing from the rock which will satisfy you. The doctrine with the Lord God given these last days that will always strengthen you. இந்த இடத்தில் கண்மலையிலிருந்து வழிகின்ற தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த கடைசி நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றதான உபதேசங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகின்றார் நம்மை பலப்படுத்துகின்றார். பர்வதேன் கத் மீ பனியன் மமதா திருப்தியத பமுனு அன்னமே கியா மேஸ்தானே லியாதிவன பரித்தேன் உன்ஹான்சேமே அவசான தவசோலதி இகன்வீம கர்ணு கொடகன உன்ஹான்சேகே சனகவ திருப்திமத் கரணவா சக்திமத் கரணவா. Because it is sweeter like a wafer. As we read in Exodus 16 chapter verse 31 it is said that manna was sweeter like a wafer. யாத்திராகமம் 16 அதிகாரம் 31 வசனத்தின் பிரகாரமாக இந்த மன்னாவானது தேனிலும் தேனை போல அது சுவையாக இருந்ததாக நாங்கள் படிக்கின்றோம். அப்ப நிக்மயாம தாசியவன் பரிச்சயதே 34 பதே கியவனவா ஏ மன்னா ஏவா மிஹிரிவ மீபெனிமேன் ரசவ திபுனா கியா. And the house of Israel called the name thereof manna, and it was like a coriander seed white, and the taste of it was like wafers made with honey. Israel vanshe evata manna yana namaya tabuwa eva kottamalli eta samane suduya ei rasa mi pani mishru poopameni. Israel vamsathadarku manna endru perittargal adu kottamalli alamayum venmai nirumayum irundathu adin rusi thenatta panigarathukku oppa irundathu.
It is something like a manna. He is like a sweeter, like a vapor. In this modern day, God is giving that honey from the rock, from the church, from Jesus. You can derive the doctrine, the manna. அந்த மன்னாவானது தேனை போல மிகவும் ருசியாய் இருந்தது. இந்த கடைசி காலங்களிலேயும் தேவன் தாமே அவருடைய உபதேசங்களை நமக்கு கொடுக்கின்றார். ஏ மன்னா ரசமீ பெனி மிஸ்ரவு மன்னாவல் ரச மீ பெனி மிஸ்ரவு பூபமென் தக்கிலபுவா. ஏ ஆகாரன் மே அவசான தவசல சபாவ கிறிஸ்து சுவான்சே உன்ஹான்சே அப்பட ஏ ரசதி மீ பெனி லபாதினவா ஏவா புக்தி வினின பினிஸ். In Psalm 119 verse 103 119 சங்கீதம் 103 வசனத்திலே 119 கீதாவளி 103 பாதைய What it is said about the word of God, what about said about the doctrine sweeter than any honey that is available in the world. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவருடைய உபதேசத்தை குறித்து இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது தேனிலும் அது மதுரமாய் இருக்கின்றது. உன்னஹன்சகே வச்சனே கன உன்னஹன்சகே இகன்வீம கனஹி சந்தான் வன்னே குமக்த ஏவா மாகே கட்டட மீபெனி வலட வடா மிஹிரிய கியாய். How sweet are thy words unto my taste, yea, sweeter than honey to my mouth. ඔබගේ වචන මාගේ දිවට කොපමණ මිහිරිද එසේ ඒවා මාගේ කටට මී පැණි වලට වඩා මිහිරිය. මුඩිය වාක්‍යගල නාවක එවළු ඉනිමියානෙවිගල් එන් වායිකමිගල් තේනිරු මధుරමයි ඉක්කෝ. So here the word of God, the doctrine what God given there is a devil when it is working in the rock like a serpent, he is giving that honey and he is strengthening us. அந்த கண்மலையிலே பாம்பானது அதனுடைய வழியை அமைத்து கிரியை செய்வது வண்ணமாய் பிசாசு கிரியை செய்கின்றதான நேரத்திலே தேவன் தாமே நம்மை பலப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் அந்த தேனாகிய மிகவும் சுவையான தேனாகிய அவருடைய உபதேசத்தை அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கின்றார். ஏ பர்வத்தே சபாவத்துல யக்ஷியா சர்பியாட மார்க்யாக்திவின ஆகாரி பர்வத்தே மார்க்யாக்திவின ஆகார கிரியாகரமேன் எக்பசகின் கிரியாகரமேன் சிட்டியது உன்வான்சி அப்போ சக்திமத் கரண பிரிச்ச කුමක්ද කරන්නේ ඒ පර්වතේ මීපැණි ඒ වචනය ඒ ඉගැන්වීම අපට ලබා දෙමින් අපව ශක්තිමත් කරමින් පසුවනවා. Even in Deuteronomy 32nd chapter verse 13 32nd அதிகாரம் 13 வசனத்திலே திவித்திய கதாவ 32:13 Here it is said about the oil, honey, oil. இங்கே எண்ணெயை குறித்து தேனை குறித்து வாசிக்கின்றோம். மேஸ்தானே மீ பெனித தெல்தகன அப்ப கியவனவா. The oil is the anointing of the Holy Spirit. எண்ணெயானது பரிசுத்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கின்றது. தெல் சுத்தாத்மா ஆலேபே பிலிமிபு கராய். So the oil is given to the church in these last days. இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு இந்த எண்ணெய் கொடுக்கப்படுகின்றது. மே அவசான தவசல சபாவட ஆலேபே மே தெல் தெனுலபனவா. In 1 Corinthians 10 chapter what we read in the 4th verse. முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரம் 4 வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? பலவினி கொரிந்தியர் 3:14 And did all to drink the spiritual drink. And did all drink the same spiritual drink, for they drank of the spiritual rock that followed them, and that rock was Christ. සියල්ලන්ම එම ආත්මික බීම බී බවත් නුඹලා නොදැන සිටිනවට නොකමැත්තිමි මක්නිසාදෝ තමුන් අනුව ගියා වූ ආත්මික පර්වතයකින් බීවෝය ඒ පර්වතේ නම් ක්‍රිස්තුස් වහන්සේය. එල්ලඟ ஒரு ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே. So whatever the water, the anointing of the Holy Spirit, whatever the oil, God is giving to the church. ஆகவே இந்த தண்ணீர் இந்த ஞான கண்மலையிலிருந்து வருகின்றதான தண்ணீர் இந்த எண்ணெயை தேவன் தாமே சபைக்கு கொடுக்கின்றார். மே பர்வதேன் பெமினென்னாவு வத்துர ஏ தைலய உன்ஹான்சே சபாவட தெனவா. How when we have the anointing of the Holy Spirit, we can resist the devil. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றதான நேரத்திலே நாம் அந்த சத்துருவை பிசாசை எதிர்க்க முடியும். உன்ஹான்சேகே ஆலயப்பே பலே அப்ப லபாகன்ன அவஸ்தாவேதி சர்பயாட சத்துராட விருத்தவ சிட்டின்ட அப்பட ஹக்கிவனவா. What we read apostle Paul in Acts apostle 13 chapter verse 9 அப்போஸ்தல நடபடிகள் 13 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? கிரியா 13:9 அப்ப கேவன்னே குமக்த and apostle Paul was
filled with the Holy Spirit. பரிசுத்தர் பவுல் அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டார். பவுல் தம்மா சுத்தாத்மேன் பூர்ணவ சிட்டியா. Because the sorcerer was diverting the faith of many. அநேகருடைய விசுவாசத்தை அந்த மாயவித்தைக்காரன் திசை திருப்பி கொண்டிருந்தான். ஏ மாயாக்காரியா போதினாகே அதஹில்ல முலாகரமும் சிட்டியா. That's why in the last days we had to be filled with that oil. We had to be filled with that water. We had to be filled with the Holy Spirit. And we had to rebuke those spirits. ஆகவே தான் இந்த கடைசி நாட்களிலே அந்த தண்ணீரினாலே அந்த எண்ணெயினாலே அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்து காணப்பட வேண்டும் சத்துருவை எதிர்க்கும்படியாக. மே சத்துராகே சியலு மாயாவின் பேரன பினிச சத்துராட விருத்தவ சிடின பினிச மே அந்திம தவசலதி அப்ப ஏ வதுரேன் எத்தெலின் ஆலேப்பேன் பூர்ணவ தகுன் லபிய யுதுய். And also we read about Peter. Peter also filled with the Holy Spirit when he saw the ruler. பேத்ருஸ் பலன கல்ஹீத ஓ ஏ பாலகியா இதிரிபிட தக்கிலவன அவஸ்தாவேதி உன்னஹசகே ஆலேபேன் பூர்ணவ சிட்டியா. பேத்ருவை குறித்து நாம் படிக்கின்றதான வேளையிலே பேத்ருவும் கூட அவன் அபிஷேகத்தினால் நிறைந்து காணப்பட்டான். In Acts Apostle 4th chapter verse 8 the rulers were threatening them not to preach about Jesus Christ. They must not speak him as a Messiah. In such a way the rulers they were threatening them. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக அங்கு இருந்ததான தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியாவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது பேசக்கூடாது என்று பேதுருவை அவர்கள் பயமுறுத்தினார்கள். He was filled with the Holy Ghost. எட்டாம் வசனத்திலே அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து காணப்பட்டதாய் நாம் வாசிக்கின்றோம். அபக்ரியா 4 பரிச்சேதே கேவனவா கிறிஸ்து சுகான்சே கன உன்ஹான்சே மலோன்கே நெகடிம கன தேசனா கர்ண பினிச தஹனம் கலவிட பேத்ருஸ்துமா ஓ சுத்தாத்மேன் பூர்ணம சிட்டியா 4:8 ஏ பாபா அபட கேவண்ட புலுவனி. Then Peter, filled with the Holy Ghost, said unto them, Ye rulers of the people and elders of Israel. எவிட பேத்ர சுத்தாத்மேன் பூர்ணவ உண்டக்கியனுயே. அப்பொழுது பேதர் பரிசுத்தாவியினாலே நிறைந்து. Because the rulers were threatening, stopping them, prohibiting them, not to preach about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று அதிகாரிகள் அவர்களை தடை செய்தார்கள் பயமுறுத்தினார்கள். இமுலாதேனி இந்த வெடிமகள் நடந்து கிறிஸ்து சுகான்சே கன தேசனா நொக்கலையுத்துக்கியா ஓட தர்ஜனே கலா ஓட விருத்தவ கிரியாங்கலா. And we must be filled with the Holy Spirit in these days. இந்த நாட்களிலே நாங்களும் கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட வேண்டும். மே அபத சுத்தாத் when purna vadakun labiyayutoy. Because God desired that we had to be in the wilderness against the devil. அந்த உபத்திரவத்திலே வனாந்திரத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். உன்னான்சே அப்ப காந்தாரே சிட்டி யுதுக்கியா கமதிவனவா. In Luke the Gospel chapter 4 verse 1 Jesus was taken by the Spirit into the wilderness. லூக்காவின் சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாமே பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். லூக் 4:1 இயேசு சுகான்சே சுத்தாத்மானன் பூர்ணவ ஏ காந்தாரே கனே அனுலபுவா. And Jesus was full of the Holy Ghost. இயேசு சுதாமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டார். The devil is சுதாமேன் பூர்ணவ சிட்டியா. The devil is in the wilderness. He wanted to test him. Whatever they testing, he was filled with the Holy Ghost. பிசாசானவன் அந்த வனாந்திரத்திலே அவரை சோதிக்கும்படியாய் காணப்பட்டான். என்னதான் சோதனையாய் இருந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து காணப்பட்டார். ஏ வனே உன்ஹான்சேவ பரீட்சா கர்ண பினிஸ் பரீட்சகயா யக்ஷியாத ரக்ன லபுவா நுமுத் உன்ஹான்சே ஏசியல்லட முஹனதேன்ட சுத்தாத் And as we are found in the last days, because the coming of the Lord is drawing nearer, and because our Jesus is coming to receive us. நாங்கள் கடைசி நாட்களிலே ஜீவிக்கின்றபடியினாலே அவருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றபடியினாலே நம்மை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய மீட்பராகிய இயேசு சீக்கிரம் வருகின்றார். அப்ப அந்திம தவசல ஜீவத்வமின் அப்பகே மிதும் காரியவனே இயேசு சுகான்சே இதாக்மனின் அப்பகே நான் பிரிஸ் பிரகாசவனசேக. In Deuteronomy 32nd chapter verse
உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே திவித்திய கதாவத்தி 11 and what that eagle is doing the work of staring or dismantling the living on that nest because this young one is very comfortably living inside the nest it should be dismantled or the nest must be dismantled or this young one must be made to fly இந்த கழுகு குஞ்சுகள் அந்த கூட்டிற்குள்ளே மிகவும் சொகுசாக அவைகள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த தாய் கழுகு செய்வது என்னவென்றால் இந்த கூட்டை அது கலைக்கின்றது ஏ கதல்லத்துல ஏ பெட்டவன் சுவசே வாசே கர்ணவா நுமுத் மே ராஜாலி மவக்குமாக்த கரன்னே ஏ கதல்ல அவுஸ்வனவா ஏத்திமன ஏ சுபோக போகி பவ நதிகரதமனவா ஏ கதல்ல பெட்டவன் இன்ட நொகைக்கிவன தத்வையாக உதா கர்ணவா அந்த குஞ்சுகளை பறக்க செய்யும்படியாய் இந்த கூட்டை அது கலைக்கின்றது As the eagle stirreth up her nest and fluttereth over young, spreadeth abroad her wings, taketh them, beareth them on her wings. Rajaliya uge kadalla usa uge patun pita tatu gasamin uge piyapat vihi dua unnaran uge piyapat pita usulannak men. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டிகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டிகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல So here the day is coming where he is going to take you upon the wings and able to carry you to the highest of the mountain the crag of the rock crag of the peak and there you had to live with the lord forever and ever and the kanmalayin vidipile kanmalayin sigarathile and the miyavum unnadamana uyaramana idathile ungale kondu poi endendrekkumai avarude kooda vaala cheyindadana andha naal avarude settugalile ungale sumandu kondu pogindadana andha naal idho seekramai vandu kondirukirathu menna e parvate itha usasmai sthaneta e uchchatama thanata ඔබව ගෙන යන පිණිස උන්වහන්සේ පැමිණෙන්නා වූ ඒ දවස ඉතා ලංව තිබේ because you are living comfortably in the nest he won't allow you he will going to stare you we will have opposition we will have all problem that will make us to ready oh lord when you will come and it will make you to long for that god ஏனென்றால் நீங்கள் அந்த கூட்டிற்குள்ளே சுகமாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தேவனோ அதற்கிடமளிப்பதில்லை அந்த கூட்டை கலைக்கின்றார் பலவிதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அந்த வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தாவே நீர் எப்பொழுது வருவீர் என்று நாம் அவரை கூப்பிடுவோம் இப்படி இதுவன் நம்மை ஆயத்தமாக்குகிறார் ஏ கூடுவதுலோ ஒப சபசே சிடினவா நுமுத் ஏட அகண்டவ உன்ஹான்சே இடாரின்னே விவித பீடன அமாருகம் துஷ்கரதா பமினனவா எவிட ஒப குமாத்த கரன்னே சுவாமினே உன்ஹான்சே கவதா தேன்னே மாகின என பிரிச ஒப உன்ஹான்சே என்னே நெத்த கியா ஒப அசமின் ஏ உதிசா சூதானம் என பிரிச உன்ஹான்சே ஏ ஆகாரின் இடாரினவா That's why around us we find all unusual happening uncomfortable happening what we cannot imagine is going around is threatening us intimidating us it's always bringing great horror in our depth of our heart ஆகவேதானும் இசூல நாம் சிந்தித்து பார்க்க முடியாத பல்வேறுபட்டதான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது நமக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்க கூடியதான பலவிதமான எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் மாற்றங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கின்றது எலிசா தமை அப்பன் ஒசித்தின்னாவு தேவல் சித்தவென்னே அப்பவ பியவத்தன்னாவு தேவல் அதிவன்னே அப்ப ஹிதன்னே நதி தாடன பீடன அப்பட பெமினென்னே அப்ப ஏ It all says that our Jesus is going to come. இவைகளெல்லாம் சொல்லுவது என்னவென்றால் நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மேசியல்ல அப்பட பவசன்னே குமக்த அப்பகே இயேசு சுகன் செய்தாய்க்மனின் பெமினன சேக கியாய். When you are ready, that bird what is do that's fluttering his wing நாம் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அந்த கழுகு செய்வது என்னவென்றால் அதனுடைய செட்டையை விரிக்கும் அப்ப சூதானம்மன விட்டது அப்ப சூதானம்ம சிட்டின விட்டது குமந்த சிதுவன்னே ஏ ராஜலியா பியாபத் சலண்ட பதங்கன்னவா in english it's a fluttering mean it will make a sound
180 is a stretch and make a flutter, fluttering sound. The sound will be heard in the ear of the young one. அந்த சட்டை அது அடிக்கின்றதான நேரத்திலே அதனுடைய சத்தமானது அந்த கழுகு குஞ்சுகளுடைய செவிகளிலே எட்டுகின்றது. ஏ தட்டு கசமின் ஏ தட்டு சலன சப்தே அசனவா ஏ சப்தே பெட்டவன்கே தேசவன் வைக்கினவா. Even that day is coming when God blow the trumpet, the people are ready like a man child, they will only hearken to that sound. அந்த நாளும் கூட மிகவும் தீவிரமாய் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கின்றது. தேவன் அந்த காலத்தை துணிக்க செய்கின்றதான நேரத்திலே அவருடைய ஆயத்தமாய் இருக்கின்றதான ஜெயம் கொண்டதான ஆண் பிள்ளைக்குள்ளே இருக்கின்றதான அந்த கூட்டத்தார் அந்த சத்தத்தை கேட்பார்கள். ஏ தவச தவ துரனவே ஏ தவச அத்தல் அங்காய் ஏ தவச ஏ சப்த ஏ ஹொரனே ஹண்ட ஏ ஜெயகன்னாவ் பிரிமி தருவா ஏ ஜெயகன்னாவ் கண்டாயம அசண்ட யனவா. In 1 Thessalonians chapter 4 verse 16 it is said about the sound of the trumpet of God. It cannot be heard everywhere. It cannot be heard everywhere. Only people who are prepared will able to hear the sound of the trumpet. முதலாம் தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனத்திலே தேவ காலத்தின் துணியை குறித்து நாம் அதை வாசிக்கின்றோம். அந்த சத்தத்தை யாவராலும் கேட்க முடியாது, எங்கும் அந்த துணியானது கேட்க முடியாது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கின்றவர்களே அந்த சத்தத்தை கேட்பார்கள். பலவனி தெசலோனிக்கேயர் 4 பரிச்சயதே தாசவனி பதேஹி அப்ப கேவனவா திவ்யமஹான்சகே ஹொரனே நாதே கியா ஏ சப்தே ஹமோட்டம ஹசென்னே நஹ உன்ஹான்சகே ஈமட சூதானம சிட்டின் And the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. மகிசாத சுவாமின்வாசிவ மகா சப்தயத் உத்தம தேவதூதுகுகே ஹண்டத திவன்வாசிகே ஹொரனே நாதேத எதுவ பஸ்னாசேக சுவாசித்தல மலாவாய பலமு கொட்டு நெகட்டினோய. ஏனெனில் கத்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். So he going to come with the sound of the trumpet. He going to come with the archangel. But the people hear it, all will be resurrected. இங்கே அந்த தேவ காலத்தின் துணியோட கூட அவர் வருவார். பிரதான கால தூதருடைய சத்தத்தோட கூட அவர் வருகின்றார். அந்த சத்தத்தை கேட்கின்றதான யாவருமே மறுரூபம் ஆவார்கள். ஏ மகா சப்த தேவன் சுவாமின் வான்சே மகா சப்தயக்த உத்தம தேவதூதையாகிய ஹனத திவன் வான்சகே ஹொரனே நாதேத எத்துவ சுவர்கின் வசினவா ஏ சப்தே அசன்னன் அன்வெசக்கருனு லப ஒசுவாகரு லபனவா. In 1 Corinthians 15 chapter முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே பலவனி கொரிந்தி 15 பரிச்சயதே in the 52nd verse what we read 52 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம். மனசாயவன பதே அப்ப கேவன்னே குமந்த in a moment in the twinkling of an eye at the last trump for the trumpet shall sound and the dead shall be raised incorruptible and we shall be changed. மனஸ் எக தெக எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். It all happened in a twinkling of an eye. இவை யாவுமே ஒரு இமை பொழுதில் சம்பவிக்கும். மேசியல் எசிபிய ஹெலன சனேகின் சிதுவே the trumpet going to sound in a twinkling of an eye, all will be changed, transformed. ஒரு இமை பொழுதிலே அந்த காலமானது துணிக்கும், அதை கேட்கின்ற யாவருமே மறுரூபமாவார்கள். அந்திம ஹொரனேவ பிவின கல மோதகின் எசிபிய ஹெலன சனேகின் ஏ ஹண்ட அசன்னாவு அய வினஸ் In Tamil, beautifully said, transformation, transformed. In English, it said change. That means they will change from the human body into the heavenly body. Tamilile marruba maakapaduvom endru sollapadugindrathu. Aangilathile avargal maattapaduvargal. Adhaavadhu bhoomikkuriya sarathilirundhu vaanathukkuriya daana sariyathudaiya avargalaga avargal maaruvargal. Vinaskarunul avanavaakya singala basinda sandhanvanava namud tamila basin anmesakkarunul avanavaakya liyathivenava e aakarin me bhoomika sarire swargiya sarireyak bavata anmesakkarunul avanava. As we read in Deuteronomy 32nd chapter verse 11
உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்தின் படி திவித்திய 32:11 then he will spread the wing and bearing upon its wing அது தன்னுடைய சட்டைகளை விரித்து அந்த சட்டைகளின் மேலே அந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகும் உகே பியாபத் மிகுதுவா உன் அரண் உகே பியாபத் பிட உசுலன்னாக் மேன் and god will carry us he shakes us away from this earth இந்த பூமியில் இருந்து தேவன் தாமே நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போவார் அப்பகே தேவன் மகான்சே மே போலவென் அப்பவ உசுலாகின கினேனவா that day is coming now அந்த நாளானது சீக்கிரமா இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது ஏ தினே இதாலங்மதிவே we have to stand on the other shore நாங்கள் அக்கரையிலே காணப்பட வேண்டும் அப்ப ஏ சக இவருமத சிட்டியே யுதுய Jesus was standing on the shore இயேசு அக்கரையிலே காத்து கொண்டிருக்கிறார் உன்னசே எத்தர பலாசிட்டி John the Gospel 24:4 யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்திலே யோவான் விசேகே 4 and Jesus was standing for waiting on the shore for the disciples சீஷர்களுக்காக இயேசு அக்கரையிலே காத்து கொண்டு நின்றார் உன்னசே ஏ இவரே கோலையனுதேசா பலாசிட்டியா that's why you have to ready to meet your lord ஆகவே தான் உங்கள் கர்த்தரை நீங்கள் சந்திக்கும்படியாய் ஆயத்தமாக வேண்டும் எனிசா ஒபகே சுவாமி உன்னசே சமூகமன பெனிசோப சூதான வியயதுய because we have to go to the other shore ஏனென்றால் நாங்கள் அக்கரைக்கு போக வேண்டும் அப்ப எத்தர வியயதுய in mark the gospel 4:35 மார்க்குவின் சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 வசனத்திலே மார்க் 4:35 and he is pressing and emphasizing in the evening that they had to go to the other side சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று கூறுகிறார் இதா சவசூகல அப்பே எகொடே யமுகியா உன்னசே ஓன்டகிசேக we are really found in this evening and we are found in this time where we had to make our journey towards the other shore நாங்கள் இப்பொழுது இந்த சாயங்கால நேரத்திலே இந்த நேரத்துக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் அக்கரையை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடர வேண்டும் அப்பமே சவசூ வேளாவட பவின சிடினவா எகொடே ஆயுது வேளாவ எலம்பீட்டு வினவா because in that shore we will never have any problem ஏனென்றால் அந்த அக்கரையிலே நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது எகொட கிசிது பிரச்சனையாக அபட நஹ in revelation 21 chapter was for him வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4 வசனத்திலே எலிதரா விசேகே 4 and there will be no crying there will be no pain there will be no sorrow in the other side அந்த அக்கரையிலே கண்ணீர் இருக்காது மரணம் இருக்காது துக்கம் இருக்காது வருத்தம் இருக்காது உன்னஹன்சே ஒன்கேஸ்வலின் சீலு கந்துலு பிசத மனசேக மரணே தவத் நவன்னேய வெலபீமத் ஹனீமத் வேதனாவத் தவத் நவன்னேய எகுட ஏ கிசிவாக் நத even in the third verse we read about there will be no curse and there will be no death மூன்றாம் வசனத்தின் பிரகாரமாக அங்கே மரணமோ சாபமோ இல்லை வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம் dismantle the nest of what we are living comfortably நாங்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த கூட்டை அவர் கலைக்க விரும்புவது இதற்காகவே அப்ப சபசே ஜீவத்தின் மே கெதல்ல கிளம்பிமட கெமதி உன்னஹன்சே கலமண்ட கெமதி வண்ணே மேனிசாய் in a second in a twinkling of an eye you had to be transformed you had to be on the wings of the lord and he will carry you off ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம் அந்த கழுகின் சிறகிலே அவருடைய சட்டையிலே அவர் நம்மை சுமந்து கொண்டு போவார் எசிபிய ஹெலன ஷனேகின் ஏ இதா குடா மோதகின் உன்னஹன்சே பியாபத் மத அபகெனயன்ட உன்னஹன்சே கெமதி வெனவா that what we read in exodus 19 chapter verse 4 in the last part he want to gather us to himself அதைத்தான் யாத்ராகமம் 19 அதிகாரம் 4 வசனத்திலே கடைசி
கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், அவர் அண்டையிலே அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். கண்களை மூடுவோமாக. God is having a great concern about our life. நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தேவனாகிய அப்பகே ஜீவிதே கன மகத் சலஸ்மக் திவனவா. Let us be on our knees. நாம் யாவரும் நம்முடைய முழங்காலில் இருப்போமாக. தனின் சிட்டி முத. Let us lift up our hand. நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். அப்பகே தேயத் இகலட விகுதுவோமோ. And let us say, Lord, I am for you, Lord. நாங்கள் தேவனை பார்த்து கூறுவோமாக, கர்த்தாவே நாங்கள் உமக்குரியவர்கள். அப்போ நாசே தேசபலா பவசமு சுவாமினே மம உபவான்சிட ஐதி. We are for the other shore. நாங்கள் அக்கறைக்குரியவர்கள். அப்போ எகோடட ஐதி பூவன். And we are the people found with Zion and Jerusalem. நாங்களே சியோன் எருசலேமில் புதிய எருசலேமிலே காணப்பட வேண்டியவர்கள். அப்போ சியோன நவ எருசலேமே தகனல் அபிய யுத்தன். When we hear the sound of the trumpet as a man child, we had to be transformed, Lord. அந்த கடைசி காலத்தின் தொனியை நாங்கள் கேட்கின்றதான வேளையிலே அந்த ஆண் பிள்ளையாய் நாங்கள் மறுரூபமாக வேண்டும். அந்திம ஹொரனே ஹனசன அவஸ்தாவேதி புருஷ தருவாலேச அபான்மே சக்கரனு லபிய யுதோய். The man child was take up to the throne. அந்த ஆண் பிள்ளையானது சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. புருஷ தருவா சிங்காசனே வெதத அதகனு லப. You and I must be caught up for that throne. அந்த சிங்காசனத்திற்கென்றே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த சிங்காசனே வெதத உபத்மாத் ஒசவாகனு லபிய யுதோய். That's why the eagle is very swift in engaging you, preparing you for that wonderful task. அந்த மிகவும் அழகான மேன்மையான இலக்கை அடையும்படியாகவே இந்த கழுகானது மிகவும் தீவிரமாய் சீக்கிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. ஏ ராஜாலியா ஏ அருமுனகரா ஏ அனர்க இதா உசஸ் அருமுனகரா கெனேன பிரிஸ் இதா வேகேன் கிரியாசீரிவ கிரியாகரமென் சிட்டினவா. His eyes is looking far off. Even though the eagle is in the far off place, looking downward what's going around. அந்த கழுகானது மிகவும் உயரத்திலே பறந்தாலும் கீழே என்ன சம்பவிக்கின்றது என்பதை உற்று நோக்குகிற வண்ணமாக அவருடைய கண்கள் நம்மே எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கின்றது. ஏ ராஜாலியா இதாவுச சிஸ்தானே பியாசரகரமென் சிட்டியத பாத சிதுவனதே ஏ துர தக்மென் ஊ தகின்னாவு ஆகாரேட உன்ஹான்சகே தேனே தபகரே யமாதிவே. He want to show his power. That's why his eyes are running to and fro. அவருடைய வல்லமை அவர் காண்பிக்க விரும்புகிறபடியினாலே அவருடைய கண்கள் அங்கும் இங்கும் ஆவிக்கொண்டிருக்கின்றது. நான்சிகே பழைய பிரகாசகரண பிரிசவு நான்சிகே அஸ் மேற்பொலவே உபமவை அவிந்து வேணவா. Because the serpent is in the rock. ஏனென்றால் அந்த பாம்பு சர்ப்பமானது கண்மலையிலே இருக்கின்றது. சர்ப்பை ஆட்டது பர்வதே மார்கியாக்து வேணவா. Where there is a church there the devil is like a serpent, never allow you to be like a man child. சபை எங்கே இருக்கின்றதோ அந்த சபையானது ஆண் பிள்ளையாக மாறவிடாதபடிக்கு பிசாசும் சர்ப்பமும் அங்கே கிரியை செய்கின்றது. யக்ஷா ஏ சர்ப்பயா சபாவத்துல பிரிமி தருவா உத்பாத நோவன பினிஸ் யாகரண்ட சகதரனவா. But upon that rock that water oil is flowing. ஆனாலும் அந்த கண்மலையிலே இருந்து தண்ணீரும் எண்ணெயும் பாய்ந்து வருகின்றது. நுமுத்தே பர்வதேன் பத்ர கலா எனவா ஏ தைலே உபகரா பெமினேனவா. Anointing is coming for you. உங்களுக்காக அபிஷேகமானது வருகின்றது. ஆலேபே உபக உதேசா பெமினேனவா. Even that மானா that honey sweeter like a wafer is as the coming out of the rock. அந்த தேனிடப்பட்டதான பனியாரத்தை போல சுவையுள்ளதான அந்த மன்னா உங்கள் மீது வருகின்றது. ஏ மீ பெனி மிஸ்டர் பூபமென் ரசதியே மன்னா உபவேதத பெமினேனவா. And you will hear the sound of the trump. நீங்கள் அந்த காலத்தின் தொனியை கேட்பீர்கள். உப ஏ ஹொரனேனத அசனு அத. In a twinkling of an eye you must be transformed. இமை பொழுதிலே நாம் மறுரூப காலத்தின்
துதியை கேட்கட்டும். சுவாமினே ஹொரனே நதமம சந்தோனே. Let me be transformed, Lord. கர்த்தாவே நான் மறு ரூபமாகட்டும். சுவாமினே மாண்பு சக்கரனு லபுவாவே. God going to help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகின்றார். சுவாமினே ஆசபட்டு உபகார கரன சேக. Fill in the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோம். தாப்பேன் பூர்ணவேமு. Clap your hand and fill in the Holy Spirit. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில் நிரம்புவோம். அற்புத சந்தமின் ஆத்மேன் பூர்ணவேமு.